Hello friends, நாம இந்த வீடியோல 3 into 3 கியூபோட சால்விங்க தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 into 3 கியூபோட செட்டப் பத்தி பார்க்கலாம். அது எப்படி செட் ஆயிருக்கும்னா ஒயிட்க்கு ஆப்போசிட் வந்து yellow இருக்கும். ரெட்க்கு ஆப்போசிட் orange இருக்கும். ப்ளூக்கு ஆப்போசிட் green இருக்கும். இது என்னாலுமே ஒயிட்க்கு ஆப்போசிட் ரெட்டா மாறாது, ரெட்டுக்கு ஆப்போசிட் ப்ளூவா மாறாது, ப்ளூக்கு ஆப்போசிட் ஆரஞ்சா மாறாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னோம்ல, ஒயிட்க்கு ஆப்போசிட் எல்லோ தான் இருக்கும், ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு தான் இருக்கும், க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ தான் இருக்கும். இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். நீங்க இப்போ நினைக்கலாம், இது எப்படி ஒயிட் நீங்க கண்டுபிடிச்சீங்க, இந்த பிளேஸ இதான் எங்க வேணா திரும்புமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, இது மத்த எதுனாலும் நம்ம ரொட்டேட் பண்ணா வேற இடத்துக்கு மாறும். ஆனா நம்ம இந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, இந்த கியூபோட சென்டர் பீஸ் ஒரு ஒரு பார்ட்லயும் இருக்கும் ஒரு சென்டர் பீஸ், அந்த சென்டர் பீஸ் மட்டும் மாறாம இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப இதை திருப்பினீங்கன்னா இந்த எல்லோவும் எல்லோ சைடும் திரும்பும், அப்போ ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ தான் இருக்கும். அதை நீங்க ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்கலாம். வேற இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஈஸியா இதை வந்து நீங்க கொஞ்ச நாள் ஒரு நாள் இல்லாட ரெண்டு நாள் இல்லாட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல நீங்க ஈஸியா இதை கத்துக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு 5 பார்ட்டா இந்த வீடியோவை போடுறேன். கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், நல்லா நீங்க இன்ட்ரெஸ்டோட கத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீடா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அட்வான்ஸ் மெத்தட் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பிகினர்ஸ் மெத்தட், இந்த மெத்தட் நீங்க கத்துக்கலாம். ஆனா இது கத்துக்கிட்டு நீங்க அட்வான்ஸ் மெத்தட் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிராஸ் போட பழகலாம். கிராஸ் எப்படி போடணும்னா, சாரி அதுக்கு முன்னாடி ஒரு இதோட அல்காரிதம் ஒரு 6-7 அல்காரிதம் கிட்ட இருக்கு. அதோட அதுக்கு எப்படி இருக்கும்னா, அல்காரிதம் ரைட் லெஃப்ட் ரைட் இன்வெர்டட் அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்னா எப்படி திருப்பணும், லெஃப்ட்னா எப்படி திருப்பணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, இத இப்போ இந்த ஒயிட் கலர் நம்மள பார்த்து இருக்கு அப்படிதானே, அதனால இது வந்து ஃபேஸ். இது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கனால ரைட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கனால லெஃப்ட், இது பேக்ல இருக்கனால பேக், இது கீழே இருக்கனால பாட்டம், இது மேல இருக்கனால அப்பு, இல்ல இது வந்து டவுன் இது அப்பு. பாத்துக்கிடுங்க, இப்படிதான் கியூப் நம்ம இப்போ நம்ம சொன்ன மாதிரி சொல்லதான் இருக்கும். இப்போ நீங்க ஆர் அப்படின்ற அல்காரிதத்துல வந்துச்சுன்னா நீங்க எப்படி திருப்பணும்னா, இதான் ஒரு லேயர் இதா இருக்கலாம், இந்த இதான் ஒரு லேயர். இப்போ ஆர்னா நீங்க வந்து ஆரை வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிளாக் இப்படிதான் சுத்தும், கிளாக் இப்படிதான் சுத்தும், அதனால 90 டிகிரி கிளாக் வைஸ்ல இதை சுத்தணும். ஓகே புரிஞ்சுதா? இதே ஆன்டி கிளாக் வைஸ்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிளாக் இப்படிதான் சுத்தும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கிளாக் இந்த டைரக்ஷன் சுத்தும். இப்போ 90 டிகிரி கிளாக் வைஸ்ல சுத்தணும், கிளாக் வைஸ்ல சுத்தணும். இப்போ ஆன்டி கிளாக் ஆர் இன்வெர்டர்னா 90 டிகிரி இது ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ லெப்ட்னா 90 டிகிரி கிளாக் வைஸ்ல, லெப்ட் இன்வெர்டர்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல, பேக்னா 90 டிகிரி இது பேக் இன்வெர்டட், ஃபேஸ்னா ஃபேஸ் இது ஃபேஸ் இன்வெர்டட் இது ஃபேஸ் இன்வெர்டட். இப்போ யூனா இது யூ இன்வெர்டட், டவுன்னா டவுன் இது டவுன் இன்வெர்டட். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலச்சிக்கலாம். ஆமாம், நல்லா எவ்வளோனா சப்ளை பண்ணிக்கிறேங்க, அது உங்களோட இருக்கும். நல்லா சப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கிராஸ் போட போகிறோம். எல்லாருமே ஒயிட் கலர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு எந்த கலரான சேருங்க, நான் எப்பவுமே க்ரீன் தான் சேர்ப்பேன். ஆனால் உங்களுக்கு சொல்லி தரதுக்காண்டி இப்போ நான் ஒயிட் சொல்லி தரேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஒயிட் எடுத்து சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஒயிட்லயே சேர்க்க ஆரம்பிங்க. இப்போ ரெட் எடுத்து சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து ரெட்லயே சேருங்க, எப்பவுமே குழம்பாதீங்க. இப்போ ஒரு தடவை ஒயிட்ல கிராஸ் போட்டு நெக்ஸ்ட் டைம் ரெட்ல கிராஸ் போடுறது அது மாதிரி பண்ணாங்க. ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்தீங்கன்னா அந்த சைடே பிராக்டிஸ் எடுத்துட்டீங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு டைம் வந்து குறையும் நீங்க சால்வ் பண்றது. இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ நம்ம இதுல பிளஸ் எப்படி போட போறோம்னா, இந்த இடத்துல ஒயிட் வரணும், இந்த இடத்துல ரெட் வரணும், அந்த மாதிரி ஒரு பீஸை தேடி எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணணும்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒயிட் வரணும், இந்த இடத்துல ப்ளூ வரணும், அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணணும். இந்த இடத்துல ஒயிட் வரணும், இந்த இடத்துல ஆரஞ்சு வரணும், அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து செட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதில் இங்கே க்ரீன் இங்கே ஒயிட் அந்த மாதிரி பீஸ் எடுத்து நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம், க்ரீன் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சைடு என்னது வரணும், இங்கே ஒயிட் வரணும், இங்கே க்ரீன் வரணும். அப்போ இந்த ஒயிட் க்ரீன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் தேடுங்க. நான் இதை வந்து எனக்கு சேர்த்து பழகினாலும் ஈஸியாக அதோட இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பீஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்த ஒரு ஒயிட் இந்த ஒரு க்ரீன் இருக்குது, ஆனால் இந்த பீஸ் கிடையாது, இது கார்னர் பீஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேர்க்கும் போது இப்படி தான் தோணும், இந்த ஒயிட் க்ரீன் இருக்கா இதை சேர்த்துடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது கார்னர் பீஸ், இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எட்ஜ் பீஸ் தான் தேவை, இந்த ரெண்டு கலர்ஸ்ல உள்ளது தான் தேவை. அது எங்க இருக்குன்னா இந்தா இருக்கு, ஒயிட் க்ரீன் இந்தா இருக்கு. இதை நம்ம எங்க சேர்க்கணும், நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும், ஒயிட் க்ரீனை இந்த இடத்துல சேர்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அது எந்த இடத்துல இருந்தாலுமே அது க்ரீனோட சைடுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். எந்த இடத்துல இருந்தாலுமே க்ரீனோட சைடுக்கு கொண்டு வரணும். நம்ம பாருங்க கீழே இருக்கு, அந்த அதை மட்டும் அப்படி சுத்துங்க, கீழே உள்ளதை மட்டும் சுத்தி க்ரீனோட இடத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ க்ரீனோட இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்துட்டு அதை மேலே கொண்டு போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்னது இருக்குது, இதில் இங்கே ஒயிட் வரணும், இங்கே க்ரீன் வரணும். ஆனால் இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அல்காரிதம் பார்க்க போகிறோம். அல்காரிதம் எப்படின்னா, அல்காரிதம் பார்க்க போகிறோம் எப்படின்னா, எஃப் இன்வைட்டட் எப்படி இங்கே ஒயிட் வரணும், இங்கே க்ரீன் வரணும் அப்படி மாற்ற போகிறோம். இந்த இந்த பீஸை இங்கே ஒயிட் இங்கே க்ரீன் அப்படி மாற்ற போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட் அல்காரிதம் பாருங்க, எஃப் இன்வைட்டட் யு எல் இன்வைட்டட் யு இன்வைட்டட். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஒயிட்டும் க்ரீனும் கரெக்டாக சேர்ந்துடும். இந்த ஃபார்முலாவை லைட்டாக மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணிக்கிடுங்க, ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேக்கச்சக்கா இப்படி நவுட்டணும் அப்படி நவுட்டணும் அப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்னொரு இடத்துல வரும், இந்த மாதிரி வேறு இடத்துல வந்தால் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கலர் சேர்க்கலாம், இங்கே இங்கே ஒயிட் வரணும், இங்கே ரெட் வரணும், அந்த மாதிரி பீஸ் எடுத்து இதில் நம்ம செட் பண்ணணும். ஒயிட் ரெட் எங்கே இருக்குது தேடுங்க. ஒயிட் ரெட் இந்தா இருக்கு, ஒயிட் ரெட் இந்தா இருக்கு. அதை நம்ம இங்க சேர்க்கணும், இந்த இருக்கிறத இங்க சேர்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அதை எப்பனாலுமே பாட்டம்ல கொண்டு போயிருங்க. பாட்டம்ல கொண்டு போயிட்டு கீழே வந்துருமா, கீழே வந்ததுக்கப்புறம் அதை இங்க இருந்ததை இதை வேற ஒரு ஈஸியான மெத்தட்லையும் சேர்க்கலாம். ஆனா நீங்க பழக பழக அந்த ஈஸியான மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நான் பிகினர்ஸ் மெத்தட் சொல்லித்தரேன். இந்த இருக்கிறத எப்பனாலுமே கீழே கொண்டு வாங்க, அது கீழே கொண்டு வந்துடுங்க. ஒயிட் ரெட் கீழே வந்துட்டா கீழே வந்ததை அது அப்படியே ரெட் உள்ள இடத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ வந்தாச்சு, நம்ம பழையபடி மேலே கொண்டு போங்க, மாறி இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் அல்காரி தான் போட்டோம்ல, அதே மாதிரி தான் எஃப் இன்வைட்டட் இல்லை எஃப் இன்வைட்டட் யு எல் இன்வைட்டட் யு இன்வைட்டட். இப்படி போட்டிங்கன்னா இந்த ஒயிட் ரெட்டும் சேர்ந்துச்சு, இந்த க்ரீனுமே கலையாமல் அதே இடத்துல இருக்குது. இதை முக்கியமாக பார்த்துக்கிடுங்க, இந்த க்ரீன் ஒயிட் நம்ம சேர்த்த பீஸ் என்றைக்குமே கிளையக்கூடாது, அதை அப்படியே பார்த்துக்கிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இந்த கலரை பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு என்ன கலர் வேணும், இங்கே ஒயிட் வேணும், இங்கே க்ரீன் இங்கே ப்ளூ வேணும். அந்த கலர் எங்கே இருக்குது தடங்க, இந்தாவே இருக்குது ஒயிட் ப்ளூ இந்தாவே இருக்குது. அதை அப்படியே மேலே கொண்டு போய் பாருங்கள், அதே மாதிரி மாறி இருக்கு, அதே ஃபார்முலா. உங்களுக்கே எப்போ புரிஞ்சிருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி. எஃப் இன்வைட்டட் யூ எல் இன்வைட்டட் யூ இன்வைட்டட். இனி போட்டிங்கன்னா இந்த இடமும் கரெக்டாக சேர்ந்துடும், இந்த இடமும் கலையாமல் இருக்கும், இந்த இடமும் அப்படியே இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஆரஞ்சு சைடு சேர்க்க போகிறோம். ஆரஞ்சு சைடு அப்படியே மேலே கொண்டு தான் இருக்குது, அப்படியே மேலே கொண்டு போங்க. அதே ஃபார்முலா, எஃப் இன்வைட்டட் யூ எல் இன்வைட்டட் யூ இன்வைட்டட். நம்மளுக்கு பாருங்கள் ஈஸியாக சேர்ந்துட்டு, இந்த பிளீஸ் நம்மளுக்கு கரெக்டாக சேர்ந்துட்டு. இதில் ஒரு கார்னர் பீஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு, இதை பற்றி உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த கிராஸ் பீஸ் மட்டும் தான் சேரணும். நம்மளுக்கு கரெக்டாக சேர்ந்துட்டு எப்படி சேர்ந்துட்டு பாருங்கள், இந்த ரெண்டு சேர்ந்தாச்சு, இந்த ரெண்டு சேர்ந்துட்டு, இந்த ரெண்டு சேர்ந்துட்டு, இந்த இது சேர்ந்து
நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த கார்னர்ஸ் எப்படி சேர்க்கலாம், இது ஒன்னு ஆட்டோமேட்டிக்காவே சேர்ந்துட்டு இந்த கார்னர்ஸ் நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ஒரு 5 பார்ட்டா கிட்டல 4 பார்ட் கிட்ட வரும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிட்டு 11 நிமிஷம் கிட்ட ஆயிட்டு நீங்க இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா நீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது சந்தேகங்கள் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு தெளிவா சொல்ல பாக்குறேன், இல்லாட்ட அதுக்கு ஒரு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த கியூப் செய்யறத கத்துக்கிடுவாங்க. இன்னும் நிறைய சேனல் இந்த மாதிரி வீடியோ போட்டுருக்காங்க, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க.